வணக்கம் எல்லாருக்கும். நீங்க பாத்துக்கிட்டது ரெஸ்லிங் தமிழா. இந்த வீடியோல வந்து மண்டே நைட் உடைய ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் தமிழா சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு காப் ஸ்டாம்ப் போடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானுக்கு ஒரு லோ க்ளோ போடுங்க. அப்பதான் எங்க சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பார்க்க முடியும். செக்மெண்ட் நம்பர் 1 ஷோட ஓபனிங்லயே ஆர்கே ப்ரோ உள்ள வராங்க. வந்ததும் ராண்டி ஆடன் போன வாரம் பாபிலேஸ்லயும் எம்யூபியும் எங்ககிட்ட தோத்துட்டாங்க. இன்னைக்கு 7 டாக் டீம்ஸ் மோத போறாங்க. அதுல பெஸ்டா வரவங்க கூட நாங்க சான்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாபிலேஸும் எம்யூபியும் உள்ள வராங்க. வந்து நாங்களும் டாக் டீம் டோர்னல் மேட்ச்ல கடந்துக்க போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு ராண்டி ஆடன், டே உனக்கு டபுள் டைட்டில் கேக்குதா? அதான் போன வாரம் உன்ன மசாலா வாங்கினல, இன்னொரு டைட்டிலுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், வா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல மோதலாம்னு கேட்க பாபிலேஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாரு. செக்மெண்ட் நம்பர் 2 டாக் டீம் டோர்னல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூ டேக்கும் வைக்கிங் ரைடர்ஸ்க்கும் நடக்குது. இது ஒரு சிறந்த மேட்சா இருக்கு. ஜேவியர் வுட்ஸ் ரொம்ப திறமையா சண்டை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி இந்த வைக்கிங் ரைடர்ஸ் எலிமினேட் பண்றாங்க. அடுத்த டீம் ஜிந்தர் மகால் அண்ட் வீர் உள்ள வராங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. இந்த நியூ டே டாக் டீம் பினிஷர் போட்டு மேட்சை வின் பண்ணி ஜிந்தர் மகால் அண்ட் வீரை எலிமினேட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த டீமா லூச் ஹவுஸ் பட்டி உள்ள வராங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே போச்சு. ரெண்டு டீமும் சரிசமமா சண்டை போட்டாங்க. இருந்து நியூ டே அகைன் இந்த மேட்சை வின் பண்ணி லூச் ஹவுஸ் பாடி எலிமினேட் பண்றாங்க. அதை தொடர்ந்து டீபர் அண்ட் மேஸ் உள்ள வராங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் டாமினா தான் இருந்துச்சு. இருந்தும் நியூ டேவே அகைன் வின் பண்ணி மேசன் டீபாரை எலிமினேட் பண்றாங்க. தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாத ஃபார்மர் ரெட்ரிபியூஷன் மெம்பர்ஸ் நியூ டேவை பிரிச்சு மேயறாங்க. தடுக்க வந்த மன்சூர் முசஃப் அலிக்கும் சமத்திய உண்ட மசாலா கொடுத்து விடுறாங்க. இதனால சோனியா டேவில் இந்த மேட்சை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. செக்மெண்ட் நம்பர் 3 ட்ரூ மேக்கனருக்கும் ஷேமஸ்க்கும் யூஎஸ் ஸ்டேடியத்துக்கான நம்பர் 1 கண்டெக்ட் மேட்ச் நடக்குது. ரெண்டு பேரும் வேற லெவல்ல சண்டை போட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வெறித்தனமா அடிச்சுக்கிட்டாங்க. மேட்ச்க்கு நடுவில் டென்ஷன் ஆன ட்ரூ மேக்கனர் ஷேமஸோட நோஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுவாரு. ஆனா ஷேமஸ் ரோல் அப் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணி நம்பர் 1 கண்டெக்டர் பட்டத்தை அடைஞ்சிருவாரு. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ரொம்பவே காண்டன ட்ரூ மேக்கனர் மாஸ்க் அலையை அடிச்சு ஒரு கிளைமரை போட்டு பொட்டியை கட்டுறாரு. செக்மெண்ட் நம்பர் 4 நிக்கி ஏஎஸ் ஆச் அண்ட் ரியா ரிப்ளேக்கும் டாமினா நட்டாலியாக்கும் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ரெண்டு டீமும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கடைசியா ரியா ரிப்ளே நட்டாலியாக்கு ரிப்டைட் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. செக்மெண்ட் நம்பர் 5 மோஹேஷ் டிவி செக்மெண்ட் நடக்குது. கரியன் காஸ் கெஸ்டா இருக்காரு. ஜான் மாரிசன் கரியன் காஸ் பார்த்து அடுத்து என்ன பண்ண போற, ஏஜிஸ் பாபிலேஸ் கூட எல்லாம் மோத போறியா கேக்க, அதுக்கு கரியன் காஸ் ஆமா அதுக்கு முன்னாடி உன்னை எலிமினேட் பண்ண போறேன், ஒழுங்கா மேட்சுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு போறாரு. ஜான் மாரிசனுக்கு கரியன் காஸ்க்கு ஒரு சிங்கிள் ஸ்மாஷ் நடக்குது. வழக்கம் போல கரியன் காஸ் ஜான் மாரிசன் ஸ்குவாஷ் பண்ணிட்டு சப்மிஷன் மூலமா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாரு. செக்மெண்ட் நம்பர் 6 சார்லட் ஃபிளேருக்கும் நயா ஜாக்ஸ்க்கும் ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல ரெண்டு பேரும் நல்லாவே சண்டை போட்டாங்க. ஆனா சைனா பெஸ்டர் குட்டிய குழப்பி இந்த மேட்சை நேச்சுரல் டிசாஸ்டர் போட்டு சார்லட் ஃபிளேர் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் ரீடெயின் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அலெக்சா பிளேக் சார்லட் ஃபிளேர் அவங்க அலெக்சா பிளேக் கூப்பிடுறாங்க. அதுக்கு சார்லட் ஃபிளேர் அதெல்லாம் வர முடியாது, மைண்ட் கேம்ல ஏன்டே வச்சுக்காதன்னு சொல்லு, எவனோ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றான். உடனே ரிங்கில் அலெக்சா பிளேக் நிக்கிறாங்க. அதை பார்த்து சார்லட் ஃபிளேர் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, அதுக்கு டைட்டில் தான் வேணும்னு அவங்க சொல்ல செக்மெண்ட் முடிக்கிறாங்க. செக்மெண்ட் நம்பர் 7 ரெஜிக்கும் அகிராட்டோசாவுக்கும் 24/7 சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ரெஜி அவரோட டைட்டில் ரீடெயின் பண்றாரு. ஜவர் சிலையுமே துரத்துறாங்க. இது ஜஃபாடியில கொயலடே என்ன நடக்குதுங்க, ரெஜி தப்பிச்சு போறாரு. டிரேக் மார்விக் ராக்கு ரிட்டர்னும் ஆகிருக்காரு. செக்மெண்ட் நம்பர் 8 டாக் டீம் டர்னல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் இதை சொல்ல வரேன். இதுதான் இந்த ஷோட மெயின் இவெண்ட். டாக் டீம் டர்னல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூ டேக்கும் மன்சூர் அண்ட் முசஃப் அலிக்கும் நடக்குது. மேட்ச் நல்லாவே இருக்கு, கொஞ்சம் போராவும் இருக்கு. என்ன இருந்தாலும் அகைன் இந்த மேட்ச் நியூ டே வின் பண்ணி மன்சூர் அண்ட் முசஃப் அலியை எலிமினேட் பண்றாங்க. அதை தொடர்ந்து ஏஜிஸ் ஓமோஸ் உள்ள வராங்க. மேட்ச் நல்லா சூடு பிடிக்குது. ஆனா இந்த வாட்டி ஏஜிஸ் ஸ்டேல்ஸ் கிளாஷ் போட்டு நியூ டேவை எலிமினேட் பண்றாரு. ஃபைனலா பாபிலேஸ் எம்பிபி உள்ள வராங்க. தரமான ஒரு மேட்ச் தராங்க. நடுவுல ராண்டி ஆட்டன் ரெட்டில வேற அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா பாபிலேஸ் ஏஜிஸ் ஸ்பியரை போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓமாஸ் பாபிலேஸ் அட்டாக் பண்றாரு. பின்னாலேயே ராண்டி ஆட்டன் ஆர்கியூ பண்ணி இந்த ஷோவை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெஸ்லிங் தமிழா.